ஆரம்பிப்போம். எல்லாரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடையில் இருக்கிற எல்லா பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நானு. பார்த்திபன் சார், அவரோட புதிய பாதை படத்துல அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பார்க்க, ஏன்னா யூடியூப்ல அதிகமாக பார்ப்போம், அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லோகசபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்பவே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சார். இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சேர்ந்து பண்ணுவோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தாரு, அது நடந்ததில்ல. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்து அவர் நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பேசணும்னு தெரியல. பேரரசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லேயே வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். சரியான காட்சியுமே உண்மையாரு. என்ன சொல்றது, ஏன்னா டைம் ஆயிடுச்சு சொல்றாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதில் வந்து எல்லாரும் 5 நிமிஷம்தான் 5 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படம் வெட்டியடியே நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் உங்களை பாடிக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ எல்லாரும், ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம். வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். விழா விநாயகன் குமார் சார், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சார் பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், புதுமை பித்தன் தான் அவர். ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பியரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையாக இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டைகள் அவருடைய பேர் நான் சேர்த்துருவேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்து போகக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகள் வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர். எப்பவுமே வார்த்தையை கிட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்பு நானும் ஒரு துணியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளமீன்கள் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்ப இதே கம்பாத்திர நேரத்தில் நான் என்னுடைய தாயை வந்து படம் பார்த்தோம். அப்புறம் அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா, சட்டம் மட்டும்தான் கேட்குது, வேற யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், இருங்கம்மா ஃபோன் கொடுத்தானே சார்ட்டை வாழ்த்து சொல்லுவீங்கன்னு. அப்போ சார்ட்டை வந்து பேசணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட் இன்னும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார். மணி பர்ஸிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக, ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்து வச்சுருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். நல்லா கை தேடலாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆகணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், ஒத்த சிறப்பு படம் பார்த்து உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு. ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்னு நல்ல பஞ்சுங்கெல்லாம். அதே மாதிரி சில சார் இதுல உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பாக முன்னாடி உட்காந்துருந்தா நீங்க என்னைய பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட, அதுக்கு சார் டைலாக், ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன், கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருப்பேன். தட் இஸ் பார்த்திபன். நன்றி சார். வாழ்த்துக்கள் மனமான. தேங்க்யூ சார். தேங்க்யூ.